பிரியமானவர்களே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தள்ளப்பட்ட கல்லாய், குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கல்லாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். ஹாலேலூயா! தாவீதின் வாழ்க்கையிலே அவர் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டார். ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஹாலேலூயா! நம்முடைய மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. நம்மையும் பயன்படுத்துவார், குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹாலேலூயா!